ஃபயர் இன்சூரன்ஸில் ஃபயர் மட்டும்தான் கவர் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டால் கிடையாது. நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுங்க. லைட்னிங், தண்டர், இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளட்டு, இன்டன்டேஷன். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனிஸ்லாம் போனோம்னா, அவங்க ஒரு பையன் வந்துட்டு அவங்க போய் ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு, ஜாபில் ஜாயின் பண்ண உடனே அவங்க ஃபேமிலிக்கே கவர் பண்ணி கொடுக்குறோம் டே ஒன்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவங்களுக்கு கீழே வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறான், இல்லை 10-15 இருக்கலாம், இல்லை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸாக இருந்தால் கூட, நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்டல் நடந்துதான், ஒரு லேட்டரான வந்து ஒரு 10 இயர்ஸோ இல்லை ஒரு 15 இயர்ஸ் கழித்து நமக்கு கிளைமுங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்துட்டு நமக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம லேக் ஆகிட்டோன்னு தோணும். அதனால் நமக்கு வந்து எடுக்கும் போதே நம்ம வந்து ப்ராப்பராக, இன்கேஸ் நம்மக்கிட்ட ஒரு எம்ப்ளாயி இன்றைக்கி இருக்கா, ரமேஷ்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவர் ரிலீவ் ஆகிறாரு, அவருக்கு பதிலாக ராஜேஷ்னு ஒருத்தர் வராரு புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு நம்ம தனியாக இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற நீடு இல்லைங்க. பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மோர் ஆர்ஸ் ஒரு 20 crores போதும், இன்சூர் பண்ணால் போதும், நாம் லோன் கொடுத்துருக்க அளவுக்கு இன்சூர் பண்ணால் போதும்னு நினச்சி பண்ணுவாங்க. பட் நம்ம அதை வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. வணக்கம், வெல்கம் டு வணிக பேச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு பிஸ்னஸ்க்கான இன்சூரன்ஸ் நம்ம எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்துட்டு அவங்களோட ஃபேமுக்கு வந்து எப்படிலாம் இன்சூரன்ஸ் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ பேசிக்காக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்துட்டு அவங்க மேபி அவங்களோட ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. எதர் அவங்க வந்துட்டு ரொம்ப பேசிக்காக சொன்ன போனால் கூட ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கலாம், அது க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் கூட போகலாம். இப்போ அவங்க வந்து பேசிக்காக ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணுன்னா அவங்க ஃபேர்முக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு இன்சூரன்ஸுங்க. ஆஸ் அ பிஸ்னஸ்க்கு நமக்கு ஒரு ஸ்டாக் ஹோல்டிங்காக இருக்குது, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 10 lakhs 20 lakhsனா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் தான் நம்ம எடுக்கணுங்க. அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஆஸ் லைக் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 50 lakhs வந்து நம்ம சம் இன்சூர்ட் உள்ள ஸ்டாக் வச்சுருந்துட்டு நமக்கு வந்து நேம் சேக்காக 10 lakhs 20 lakhs ஈவன் ஒரு 45 lakhs நமக்கு நேம் சேக்காக எடுத்தால் கூட அது வந்துட்டு கவரபிளில் வராது கிளைம் டைமிங்க. நமக்கு வந்து 100% வந்துட்டு நம்மளோட சம் இன்சூர்டுக்கும் நம்ம இன்சூர் பண்ணுற வேல்யூவும் 100% வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகுங்க. ஈவன் நம்ம வந்துட்டு ஒரு சர்ப்ளஸாக கூட அடிஷ்னல் ஒரு 10% 20% கூட நம்ம சர்ப்ளஸாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து எப்படி வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ப்ராப்பராக நம்மளோட பில்டிங் வந்துட்டு, எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரோட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து, மேலே ரூஃப் என்ன இருக்குது, ஆஸ்பெஸ்டாஸா இல்லை வேறு ஷீட்டா என்ன காங்கிரட்டா எல்லாமே கொடுத்து தான் நம்ம எடுக்கணுங்க. நேம் சேக் எடுக்கிறது பிரயோஜனமே படாதுங்க. இது கிளைம்ங்கிறது வந்துட்டு உடனே கூட வரலாம், கிளைமே வராமல் லைஃப் லாங் வந்து கிளைமே கூட வராமல் கூட இருக்கலாம். அப்போ வந்துட்டு நமக்கு இன்றைக்கி பாலிசி எடுக்கும்போது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு நம்ம மறந்துடுவோம். ஒரு லேட்டரான வந்து ஒரு 10 இயர்ஸோ இல்லை ஒரு 15 இயர்ஸ் கழித்து நமக்கு கிளைமுன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்துட்டு நமக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம லேக் ஆகிட்டோன்னு தோணும். அதனால் நமக்கு வந்து எடுக்கும் போதே நம்ம வந்து ப்ராப்பராக நமக்களோட பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஃபோட்டோ காப்பி கொடுத்து இன்ன ஸ்டாக் வச்சுருக்கணும்னு நம்ம சொல்லி அதுதான் நம்ம வந்து எடுக்கணுங்க. இதுதான் வந்து ஃபயர் இன்சூரன்ஸில் மேண்டேட்ரி. ஃபயர் இன்சூரன்ஸில் ஃபயர் மட்டும்தான் கவர் ஆகுமா அப்படிங்கிறது கேட்டால் கிடையாது. நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுங்க. லைட்னிங், தண்டர், இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளட்டு, இன்டன்டேஷன், இந்த மாதிரி வந்து நேச்சுரல் கலா, விண்டு, இது எல்லாமே இது மூலமா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இது என்ன டேமேஜஸ் ஆனாலும் இது கவர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொட்டிக் ஷோரூம் வச்சுருக்காங்க, அவங்களோட உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ரேக்ஸு, அவங்களோட ஸ்டாக்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 20 lakhs வச்சுருக்காங்க அப்படின்னா கூட, அவங்க வெளியில் வந்து சைனேஜஸ் நேம் போர்டு வச்சுருப்பாங்க. நேம் போர்டு காஸ்ட்டே மேபி அரௌண்ட் ஒரு 5 lakhs வரலாம். ஒரு விண்டில் அந்த நேம் போர்டு வந்துட்டு சாஞ்சா கூட நமக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இதெல்லாம் மேண்டேட்ரி, கம்பல்சரியாக வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கான சேஃபுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அதையும் தாண்டி ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு 50 crores இருக்கிற கம்பெனியாக இருக்குன்னா, அவங்க வந்துட்டு பேங்க் லோனில் வந்து மேபி ஒரு 10-20% லோன் வாங்கியிருந்துருக்கலாம். ஒரு 20 crores வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, லோன் வாங்கியிருக்காங்கன்னா பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, மோர் ஆர்ஸ் ஒரு 20 crores போதும், இன்சூர் பண்ணால் போதும், நாம் லோன் கொடுத்துருக்க அளவுக்கு இன்சூர் பண்ணால் போதும்னு நினச்சி பண்ணுவாங்க.
பட் நம்ம அதை வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம அப் டு என்ன சம் இன்ஷூர்டு இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணுங்க. ஈவன் 50 lakhs நம்ம சம் 50 crores சம் இன்ஷூர்டு வச்சுருந்தா கூட நம்ம 50 crores தான் நம்ம வந்து எடுக்கணுங்க. இதை மேண்டேட்டே நம்ம பார்த்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான நம்ம கரெக்டாக எடுக்கணுங்க. இது ஒன்று. அடுத்தது நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எடுக்கணுங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம தான் நம்ம ரெஸ்பான்சிபிளுங்க. ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவங்களுக்கு கீழே வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதர் ஒரே ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறான், இல்லை 10-15 இருக்கலாம், இல்லை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸாக இருந்தால் கூட நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்டல் நடந்துதான், இதர் இன்டோர் பெர்மிஷஸ்க்குள்ளேயோ இல்லை நமக்காக வெளியில் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்காங்க அப்படிங்கும்போது, நம்மளோட எம்ப்ளாயிக்கு வந்து வெஹிக்கிளில் போக வர இருக்கும்போது எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்ட் நடந்தால் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக வந்து நம்ம தான் இருக்கணுங்க. அதுக்கு வந்து எப்படின்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இருக்குதுங்க. இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனுங்கிறது அன்னேம்டுங்க, நேமே வராது. அதில் வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து எங்கிட்ட வந்து 15 employees இருக்காங்க, 500 employees இருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னேம்டு பேசிஸில் எடுப்போங்க. அதில் வந்து எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்டை கவர் பண்ணி கொடுப்பாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து என்ன அமௌண்ட் வருதோ, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா 2 lakhs கவர் பண்ணி கொடுப்பாங்க. 5 lakhs எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா 5 lakhs கவர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை அவங்க வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம மேண்டேட்டரியே எடுக்கணும். இதை கூடவே வந்துட்டு ஆக்சிடென்டல் டெத்து, டோட்டல் டிசேபிலிட்டி, பார்ஷியல் டிசேபிளிமெண்ட்டு இது எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த அன்னேம்டுங்கிறங்காட்டி இன்கேஸ் நம்மக்கிட்ட ஒரு எம்ப்ளாயி இன்றைக்கி இருக்க ரமேஷ்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவர் ரிலீவ் ஆகிறாரு, அவருக்கு வந்து ராஜேஷ்னு ஒருத்தர் வராரு புதுசாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு நம்ம தனியாக இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிற நீடு இல்லைங்க. இதோட எம்ப்ளாயி கவுண்ட்டு மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்தா போதும். எங்கள்கிட்ட 50 employees இருக்காங்க, அந்த 50 employees இன்சூர் பண்ணிவிட்டு பிலோ 50 எத்தனை பேர் இருந்தால் நம்ம பிரச்சனையே இல்லை. 50 above 51, 52 வரும்போது நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. இதுதான் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷனுங்க. இதை எடுத்திருந்தால் நமக்கு வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் சொல்யூஷன். நம்ம இதை தாண்டி அடுத்தது வந்து ரொம்ப நெசசிட்டிங்கிறது கிடையாதுங்க. இதை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சேஃப்டியாக இருக்கும், ஆக்சிடென்டலுக்கு சேஃப்டியாக இருக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அந்தமாரி ஒரு ஐடி கம்பெனிஸ்லாம் போனோம்னா, அவங்க ஒரு பையன் வந்துட்டு அவங்க போய் ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு, ஜாபில் ஜாயின் பண்ண உடனே அவங்க ஃபேமிலிக்கே கவர் பண்ணி கொடுக்குறோம் டே ஒன்லேருந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலிக்கேனா அவங்களோட ஸ்பௌஸு, சில்ட்ரன்ஸு, அவங்க ஃபாதர் மதர் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணி கொடுக்குறோம்பாங்க. இது வந்து என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்க, பியூர்லி ஹெல்த் இன்சூரன்ஸு. எது எனி டைப் ஆஃப் சிக்னஸ்ஸு, சர்ஜரி, மெட்டர்னிட்டி எல்லாமே டே ஒன்லேருந்தே கவரேஜஸ்ங்க. இதுவும் வந்து நம்ம வந்து நம்மளோட கம்பெனியை வந்துட்டு ஏதோ 10 employees இருக்காங்க, 20 employees இருக்காங்கனாலும் நம்ம இதுவும் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா எம்ப்ளாயீஸை வந்து ஒரு ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இதுங்க. இப்போ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயீஸை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்துட்டு ஒரு 2 lakhs, 3 lakhs ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஸ்பெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து அவங்க காம்பன்சேஷன் பண்ணி திருப்பி கட்டுறதுக்கு வந்துட்டு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆயிருங்க. ஒரு பேசிக்கான ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களோட பர்சனல் செலவை போக அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கட்டுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸையும் வந்துட்டு கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பௌஸையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் வந்து நடுவில் வந்து ஒரு எம்ப்ளாயி ரிலீவ் ஆகிறாரு, 6 months ரிலீவ் ஆகிறாருனா நம்ம ரிலீவ் பண்ணிக்கலாம், ரிலீவ் பண்ணி புதுசாக வரவங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நிறைய கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் பேசிக்குங்க, நம்ம ஃபயர் இன்சூரன்ஸு, அது போக ஒர்க்மேன் காம்பன்சேஷனு, அது போக குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸு. இதெல்லாம் நம்ம எடுத்து ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி நமக்கு பண்ணினோம்னா நம்ம எம்ப்ளாயீஸ் ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப 100% ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கூட வந்துட்டு நம்மளோட ஸ்டாக்குக்கு வந்து இன்ஷூர் பண்ணி வைக்கிறத வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். 100% வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஆஸ் அ கம்பெனியாக என்னென்னலாம் இன்ஷூர் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் ஏதோ இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இன்சூரன்ஸ் பற்றி இன்ஃபர்மேட்டிவாக வந்து உங்களுக்கு எதோ ஷேர் பண்ணுறேன். Thank you.